ஹை ஃப்ரெண்ட்ஸ் பேக்கி நம்ம சேனல் டாபிக் பக்க போறேன்னு கேட்டீங்கன்னா எப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆனா டாபிக் தான் கொண்டு வந்திருக்க ரொம்ப நாள் கழிச்சு பெரிய வீடியோ பண்றது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் அனுபவம் ஏதாவது கொண்டு வந்துருக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குட்டி பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அவங்க அப்பாவோட கையை உடைக்கிற அளவுக்கு இருக்குங்க அதுவும் அந்த குட்டி மீசை ரொம்பவே சுபவா இருக்கும் சோ அந்த மீசையை ஏன் வளருதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை என்ன பண்ணாரு ஷேவ் பண்றாரு ஆனா டூ மணி மறுபடியும் அந்த மீசை வந்துருது ஐயோ தான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல அவங்க காலை தட்டுன நெக்ஸ்ட் செகண்டே பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி விசிறடிச்சுட்டா அவங்க டாக்டர் சரி எக்ஸாமுக்காவது ஒழுங்கா போய் எழுதுறான்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு அனுப்புனா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் காப்பி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரும் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுலருந்து வர பவரில் அப்படியே எரிஞ்சு போயிடுது சரி கேமாச்சு விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்கு அனுப்புனா அந்த இடத்துலையும் கேம் விளையாட ட்ரை பண்ணுறான் அங்கே கோல் கீப்பரே பார்த்தீங்கன்னா அடிச்சு தொலைவிச்சிட்றான் சரி இதுக்கப்புறம் அங்க இருக்க பசங்க எல்லாமே இவனை பார்த்து பயந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட விளையாட மாட்டேங்கிறாங்க சோ இவன் பொண்ணுங்க கூட போய் விளையாடுறா அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஊஞ்சல் போது அப்படியே தள்ள அந்த பொண்ணு வேற இடத்துல போய் விழுது சோ இனிமே உன்னோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க அப்பா அவசர் இல்ல சரி இதுக்கப்புறம் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அந்த காரை தம்மா தள்ளுறா பாருங்க அது அப்படியே போய் எங்கேயோ விழுது சோ இப்ப அவங்க அப்பாவுக்கும் வந்து ஆப்பு வச்சிட்டான் சோ இதுக்கு மேல நம்மனால இந்த இதுமே பண்ண முடியாதான்னு யோசிச்சுக்கும்போது அவனோட பேர்டே வருது அந்த பேர்டேக்கு விஷ் பண்ணவும் யாருமே வரல இந்த அப்புறமா நான் எந்த ஒரு சூப்பர் பவரும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்றா அவன் இப்ப பெரிய ஆளா ஆயிடுறான் பெரிய ஆளானதுக்கு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக அவனோட சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாம பாஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஷீட்டுக்கு வந்து போயிடுறான் அது மட்டும் இல்லாம இப்ப பாஸ் மட்டும் பெர்ஃபெக்டா அவன் இருக்கிறான் சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவனுடைய ரொம்ப நாள் கிரஷ் வந்து அவனு பாக்கிறதுக்கு வர ஸ்டூடண்ட் சோ இப்ப அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறாங்க சோ அவனு வேலை வாங்கி தரான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காக சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டிங் பண்றதுக்காக வந்து ஹோட்டலுக்கு போறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை யாரோ கிண்டல் பண்ண சரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு போய் சண்டை போடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஹெல்ப் கேட்குறாங்க பட் அவன் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கா இல்லையா ஸோ அவனால் எதுவுமே யூஸ் பண்ண முடியல அவன் அப்படியே அவங்க தள்ள கீழே விழுந்துடறான் ஸோ இப்போ நம்ம ஹீரோ எனக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிரேக்அப் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் வாழவே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரைவர் டேக்கில் போய் விழுந்து செத்துடலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேஷனுக்கே வந்து போயிட்டாரு சரி இதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அடிக்கலான்னு போனால் ட்ரெயின் அவர் ஒன்றுமே பண்ணலை அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஒட்டிக்கிட்டே இவர் வருவதை பார்த்தோன்னே அங்கே இருக்க ட்ரெயின் டிரைவரே வந்து அட போடா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் பாக்ஸை போய் உடச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹோல் பைப் எடுத்துட்டு வராரு அதை எடுத்துட்டு வந்து என்னவோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கோங்களா வேடிக்கை பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது ஸ்டாப் ஆனது இல்லாம இவனோ ஸ்டாப் பண்றது நினைச்சிட்டு இருக்கக்குள்ள அது பின்னாடி போயிடுது ஏன்னா அந்த பைப்போட ஸ்பீட் அப்படி சரி இங்க எல்லாரும் இவனை விசித்திரமா பார்க்க ஐயோ இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும் சொல்லிட்டு கேப் அப்படியே மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு பட் இருந்தாலும் அங்க இருக்க நியூஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுது ஒரு பாஸ் லேடி வந்து பாத்துறாங்க சோ இந்த பாஸ் லேடி பாத்தீங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் சோ அவங்க ஒரு வாய்ஸ் டிரான்ஸ்மிட்டர் வந்து யூஸ் பண்ணி சோ இவனை கண்டுபிடிக்கறாங்க சோ அந்த வாய்ஸ் இவனுக்கு மட்டும் தான் கேக்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ் நம்ம ஹீரோ போய் பார்க்கறா அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஏலியன்ஸ் அது மட்டும் இல்லாம வேற கிரகத்துல இருந்து வந்தோம் நம்ம அந்த கிரகத்துக்கு போணும் சொல்ல அத ஒத்துக்காம நம்ம ஹீரோ வெளிய வரா அப்படிலாம் நிறைய பேர் அவனை தடுக்க அவங்க எல்லாம் பாத்தீங்க அவன் சூப்பர் பவரால அடிச்சிட்டு சோ அங்க இருந்து கிளம்பி வந்துறான் இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன் என்னோட பவர்ஸ் என்ன இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அவங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான மிஷினை காட்டுறாங்க அதுல இருந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சூப்பர்மேன் மேன் ஷூட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அவங்க அம்மா ரெடி பண்ணி தராங்க வா இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பில்டிங் மேல தள்ளி விட்டா நம்ம ஹீரோ அங்க இருந்து டொம்னு விழுந்துறாரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு குட்டி பசங்க கூட அவன மதிக்க மாட்டேங்கிறாங்க சோ அப்ப ஒரு கையில ஒரு சிம்பிள் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து நம்மள ஒரு சூப்பர் ஹீரோ இதுதான் நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல ஒரு குட்டி ஓப்பனிங் வந்து அதுல இருந்து யாரோ கீழே வர மாதிரி இருக்கு அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் லேடி நம்ம பாஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மரியாதையா நம்மளோட கிரகத்துக்கு நம்ம திரும்பி போயிடுவோம் கூப்பிட நம்ம ஹீரோ நான் வர முடியாது போ அப்படின்னு சொல்ல இனிமே பேச்செல்லாம் வேலைக்கு வா உனக்காக ஒண்ணு வச்சிருக்க சொல்லிட்டு ஒரு மிஷின் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல திடீர்னு ஒரு ஜெயின் மிஷின் மாதிரி ஒரு ரோபோட் வந்து வந்துருதுங்க அது நம்ம ஹீரோட அப்பா ஒரு ஷார்ட் பண்ண அது மட்டும் இல்லாம அது கை பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாக்யூம் மிஷின் மாதிரி மாறி நம்ம ஹீரோட அப்பாவா அப்படி இழுக்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணியோ அவங்களோட அப்பாவை காப்பாற்ற முடியல அவர் அப்படியே அந்த மிஷின் குள்ள போயிடுறாரு

அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ பிளாட் இதுக்கப்புறம் உன விட மாட்டேன் சொல்லிட்டு கொலை பண்ண வேற ட்ரை பண்ண இதே சமயத்தில் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கார் எடுத்துட்டு போய் டைவர்ட் பண்றாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ கொஞ்சம் தெளிவாயிட்டு அந்த மிஷினோட கையை பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த உடைய இடிக்கிறாரு பட் அதெல்லாம் தடுக்க முடியல சோ இப்போ என்ன பண்றாரோ ஏதோ ஒரு மிஷின் மாதிரி அவர் ஊதுறாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் வந்து அப்படி ஃப்ரீஸ் ஆகி அது மட்டும் இல்லாம உடஞ்சு போயிடுது நம்ம ரோபோட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ பேசி கூட்டிட்டு போறது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி மட்டும் அவங்களோட பிளானட்டுக்கே வந்து போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹர்த்ல இருந்துட்டாரு அவர் நினைச்ச மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவோ இப்ப மாறிட்டாரு இதோட இந்த கதை முடியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை எவ்ரி ஒன்